கரும்பு சாகுபடி செய்யக்கூடிய உழவர்களுக்கு நிறைய தகவல்கள் தேவைப்படுகிறது. கடந்த இரு நாட்களாக ஒலிபரப்பான நம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற மூத்த விஞ்ஞானி சோலையப்பன் அவர்களும் செங்கல்பட்டைச் சேர்ந்த முன்னோடி விவசாயி தனபால் அவர்களும் நல்ல பல விஷயங்களை விவாதித்தனர். இன்றைய நிகழ்ச்சியில் கரும்பு சாகுபடியில் சருகு கழித்தல் பற்றி கலந்துரையாடினர். பொதுவாக காட்டுப்பன்றி, எலி, நரி போன்றவற்றின் தொந்தரவு இல்லாத இடங்களில்தான் சருகு கழிக்க வேண்டும் என்ற தகவல் பலருக்கும் பயன்படும் என்று கூறினர். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்ப்போம். இந்த சருகு கழிக்கிறதுங்கிறது தம்ரூல் இல்லை. எங்கெல்லாம் நரி தொந்தரவு இல்லையோ, எங்கெல்லாம் காட்டுப்பன்றி தொந்தரவு இல்லையோ, அங்கே தான் சருகு கழிக்கணும். நீங்கள் சருகு எலி தொந்தரவு இல்லையோ அது கூட. ஏன்னா எல்லா இடத்துலையும் சருகு கழிச்சிட்டோம்னா விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி ஆயிரும். அவைகளையெல்லாம் சருகு கழிச்சிட்டா கரும்பு சுத்தமாக இருக்கும், அது வந்து அப்படியே திரிகிரும் அடியில். அதனால் சருகு கழிக்கிறதுக்கும் எங்கே செய்யணுன்ட்டு இருக்கு, எதை எப்போ எங்கே எப்படி செய்யணுன்ட்டு இருக்கு, எல்லாத்தையும் ஒரே மாதிரி செஞ்சிடறதில்ல. அதனால தான் எந்த ஒரு தொழில்நுட்பமுமே யூனிஃபார்மாக இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ, என் நிலம், நீங்கள் சொன்னீங்க எனது மணற்பாங்கான பூமின்னு, மணற்பாங்கான பூமினா அதுக்கு என்ன வேணும், இருமண் கலந்த பூமினா அதுக்கு என்ன வேணும், களிப்பான பூமினா அதுக்கு என்ன வேணும், அந்த மாதிரி ஒவ்வொரு பூமிக்கு தகுந்த மாதிரி செய்யணும். ஷிமோக்காவில் ஒரு விவசாயி 27 மருதாம்பு எடுத்து 27 அகில இந்திய முதல் பரிசு வாங்கியிருக்கார். கிருஷி விஞ்ஞான் பண்டிட் அப்படிங்கிற 500,000 ரூபா பரிசும் தங்க மெடலும் வாங்கியிருக்காங்க. எவ்வளவுன்னா நான் தான் அதுக்கு கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போனேன். அந்த ஈல்டு வெட்டுறதுக்கு 127 டன் வெட்டியிருக்கார். ஒரு ஏக்கரில் 27வது ரட்டூனில் 127 டன் வெட்டினார். 2வது 3வது பரிசு யாருக்கு கிடைச்சது தெரியுமா? தமிழ்நாட்டில் கிடைச்சது. தமிழ்நாட்டில் கறிவேப்பிலம் குறிச்சின்னு பெண்ணாடம் சர்க்கரை ஆலை பகுதியில் அந்த விவசாயிக்கு 110 டன் கிடைச்சிது. லால்குடியில் ஒரு விவசாயிக்கு 3வது பரிசு 105 டன் கிடைச்சிது. அதனால் 100 டன்ங்கிறதெல்லாம் சாத்தியப்படும். நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் இந்த 75 டன்னு 67 டன்னெல்லாம் எடுத்திருக்கீங்க, உங்களால் முடியும். இப்போ நீங்கள் உங்களுடைய மற்ற தொழில்நுட்பங்களையும் சொல்லுங்கள். இப்போ காட்டு பண்ணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயங்களாம் இப்போ எங்கள் பகுதியெல்லாம் எல்லாம் வந்து கரும்பில் சோக உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, நல்லா அடர்த்தியாக மூடி இருந்ததாக காட்டு பண்ணி உள்ளே நுழைஞ்சி அது குட்டி போடுற வேலை, அந்த பயிரை பாழாக்கிற வேலையெல்லாம் பண்ணுது. அப்போ கொஞ்சம் சோகையெல்லாம் உரித்து நல்லா அந்த பாறுகள் கிடைக்க நல்ல வெளிச்சம் இருந்ததுன்னா அது உள்ளே காட்டு பண்ணி வரலன்ற நோக்கத்தால் இப்போ எங்கள் பகுதியில் மதுராந்தம் கூட்டு சர்க்கரை ஆலை பகுதியில் கரும்பு சோகையெல்லாம் இப்போ விவசாயிகள் உரிக்கிறாங்க. இந்த உயிர் உரங்கள்லாம் நான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இங்கே மதுராந்தம் கூட்டு சர்க்கரை ஆலையில் செங்கல்பட்டு உயிரியல் ஆய்வு மையத்தில் இருந்து அந்த காலத்திலேருந்தே கொடுப்பாங்க. ஐயா அப்போ வந்து முதன்மை விஞ்ஞானியாக அந்த உயிரியல் ஆய்வு மையத்தில் இருந்தாங்க. அந்த காலத்திலேருந்து அந்த இடுபொருள் கூட இந்த உயிர் உரங்களையும் பயன்படுத்துறதுக்கு விவசாயிக்கு அப்பத்திலேருந்து அதை விவசாயிகளுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதில் பாஸ்போ பேக்டீரியா, அசிட்டோ பேக்டர் இப்படி போன உயிர் உரம்லாம் கொடுப்பாங்க. பாஸ்போ பேக்டீரியா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், மணிச்சத்தை கொடுக்கக்கூடிய உயிர் உரமாக இருக்குது. இந்த அசிட்டோ பேக்டர் தழை சத்தை கொடுக்கக்கூடிய உயிர் உரமாக இருக்குது. இப்படி அந்த ரசாயன உரம் பயன்படுத்தும் போது கூட இந்த அசிட்டோ பேக்டரை பயன்படுத்தலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தனிப்பட்ட முறையில் தான் எருவில் கலந்து நாங்கள் அடியில் பாஸ்போ பேக்டீரியாவும் அந்த மேல் உரமாக அசிட்டோ பேக்டரும் பயன்படுத்தியிருக்கோம். இந்த களையை வந்து நான் ஏற்கனவே வந்து அந்த புழுதி ஓட்டும் போது நீர் பாய்ச்சி அந்த களை முதச்சி கட்டுப்படுத்தினேன். கூடுதல் உழவு போட்டு கட்டுப்படுத்தினேன். அந்த பெண்ணாட்களை வச்சு இருமுறை 25 நாளும் 55 நாளும் அந்த பெண்ணாளை வச்சு களை எடுத்தேன். இது இல்லாமல் களையை கட்டுப்படுத்துறது இழை உழவு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். இப்போ இந்த களைன்னு வந்து சொல்லும்போது இந்த ரகங்களுக்கிடையே வந்து களைகள் வந்து வித்தியாசப்படுது. இது என்ன அனுபவத்தில் கண்ட ஒரு விஷயம். இது இங்கே அவசியம் நான் பங்கெடுத்துக்கிட்டோம். இதை போல் விஞ்ஞானிகள் முன்னில் நான் பேசும்போதும் பல விஞ்ஞானிகள்லாம் வந்து சிஸ்டாவில் கேட்குறதுக்கும் இது வந்து அவன் ஆராய்ச்சிக்கு வந்து வழிவகுக்குன்ற நோக்கத்தில் சொல்கிறேன். நான் சாகுபடி பண்ணும்போது 87A 298 ஒரு ரகம், ஆங்கிலத்தை 87A 298 ஒரு ரகமும், அதே மாதிரி சிறுகுமணி ரகம் COSI 94/45 ரகமும் சாகுபடி செஞ்சேன். என்னை போல் பல விவசாயிகள் எங்கள் பகுதியில் சாகுபடி செஞ்சாங்க. இதை குறிப்பாக அந்த 94/45 பார்த்திங்கன்னா
கலைகளே கம்மியாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அந்த 87A 28 87A 298 ஏன்னா அணக்கப்பள்ளி ரகம் 298 ரகத்தில் பார்த்திங்கன்னா கலைகள் கூடுதலாக இருக்கும். இது என்னடா, இது கலைகள் வந்து இந்த கரும்பில் அதிகமாக இருக்குது, இந்த கரும்பில் கம்மியாக இருக்குது, இது என்ன? நான் பார்க்கும்போது விஞ்ஞானியாக பார்க்குறத விட ஒரு விவசாயியாக பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, இந்த 94 சைபர் 45 ரகத்தில் சோகையெல்லாம் ரொம்ப, அந்த இலைகள்லாம் வந்து ரொம்ப அகலமாக இருந்தது. இந்த 87A 298 ரகத்தை பார்க்க போனால் இலைகள்லாம் ரொம்ப குறுகலாக இருந்தது. ஒருவேளை இலைகள் அகலமாக இருக்கிறதுனால அதை சூரிய வழி படாமல் அந்த கலையை கட்டுப்படுத்துதோ என்னமோன்னு எனக்கு தோணுச்சு. 94 சைபர் 45 ஏன்னா கலைகள் கம்மியாக இருக்கிறதுனால மகசூல் கூட வந்தது. குறிப்பாக ஒரு மகசூலில் வந்து 33-40% கலை மூலியமாக வந்து இழப்புன்னு விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க, ஆராய்ச்சி நிலையத்திலாம் புள்ளி உரம் சொல்லுது. இப்போ பூச்சி மூலியமாக 20% வந்து மகசூல் இழப்புன்றாங்க, நோய் மூலியமாக 26%, இந்த எலி மூலியமாக 6% மகசூல் இழப்புன்றாங்க. இப்போ காட்டு பண்ணி மூலியமாக எவ்வளோ மகசூல் இழப்புன்னு இனிமேல் தான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். இப்படி பல வழியில் வந்து கரும்புக்கு மகசூல் இழப்பு இருக்கும்போது இந்த கலையால் மகசூல் வந்து பெரிய இழப்பு. அது ஒரு கலையால் மகசூல் இழப்புன்றது கரும்பினுடைய பருமனை குறைச்சிருது, வளர்ச்சியை குறைச்சிருது, அதனுடைய கிளைப்பை குறைச்சிருது, தனிப்பட்ட கரும்பின் எடையை குறைச்சிருது. இதனால் ஒரு ஏக்கர்னுடைய மகசூலையே 40-45% குறைச்சிதுன்னு ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து அந்த புள்ளியை ஒருத்தர் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கரும்பு ரகத்தில் கலை மட்டுப்படுது, இன்னொரு கரும்பு ரகத்தில் கலை அதிகமாக இருக்குது. இப்போ ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து கரும்புலாம் வெளியிடும் போது இந்த கரும்பு வந்து இடைக்கணு புழுக்கு எதிர்ப்பு சக்தி உள்ளது, இந்த கரும்பு வந்து அந்த செவ்வொழுகு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதுன்னு வெளியிடுற மாதிரி, இந்த கரும்பு கலையை வந்து கம்மியாக கொடுக்கும், இந்த கரும்பு கலையை அதிகமாக கொடுக்கும்னு ஏன் சொல்லி விஞ்ஞானிகள் வெளியிடக்கூடாது? இந்த குறிப்பிட்ட நான் இந்த ரகத்துக்கு ஏன் வந்து அதிக கலையும் ஏன் குறைஞ்ச கலையும் இருக்குதுன்னு ஐயா தன் கருத்தை சொல்லட்டும், இந்த கருத்தை வந்து விஞ்ஞானிகளும் சொல்லட்டும்னு நான் ஐயாவை கேட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல கருத்தை சொன்னீங்க. என்னென்னா, இலை அகலமாக இருக்கப்போ ஒளிச்சேர்க்கை அதிகமாக நடக்குது, சூரிய ஒளி நேரடியாக மண்ணில் படுறதில்ல, ஓரளவு தான் படும், எங்கெங்கெல்லாம் இடைவெளி இருக்கோ அங்கெல்லாம் படும். அப்போ களைகள் வந்து அங்கே தான் முளைக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஒளிச்சேர்க்கை அதிகமாக ஏற்படுறதுனால கரிமம் அங்கே அதிகம் தயாரிக்கப்படுது. அப்போ அதில் வந்து மகசூல் அதிகமாக கிடைக்கிது. சர்க்கரை சத்தம் அதிகமாக, சர்க்கரை மீட்புன்னு சொல்கிறோம்ல, சுகர் ரெக்கவரி அதிகமாக கிடைக்கிது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆங்கிளில் இன்னும் சரியான ஆராய்ச்சி செய்யலை. ஆராய்ச்சி செய்து சொல்லணும், இந்த ரகத்தில் இவ்வளவு அகலம், அதனால் க்ரீன் மேட்டர் அதாவது பச்சையம் அதிகம், பச்சையம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு களை கட்டுப்படுத்துது ஒன்று, ரெண்டாவது அதிகமான சர்க்கரை கிடைக்குது. இதெல்லாம் வந்து இதையெல்லாம் விளக்கி சொல்லணும். நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு. இதை வந்து இனி வர்ற விஞ்ஞானிகள் இளைஞர்கள் அவங்க அந்த ஆங்கிளில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சிக்கு முடிவே கிடையாது, திருப்பி திருப்பி அதான் ரீசர்ச்னு பேர், திருப்பி 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 ஆய்வு செஞ்சிட்டே இருக்கிறது தான். அதில் செஞ்சோம்னா நமக்கு இன்னும் பல செய்திகள் புதையலாட்டம் கிடைக்கும். அது அப்போ மகசூல் அதிகமாக தாராளமாக கிடைக்கும். ஒரு ரகத்தில் ஏன் குறையுது, ஒரு ரகத்தில் ஏன் கூடுது, நோயினால், பூச்சியினால், இந்த மாதிரி களையினால், இப்படி பல காரணங்களால், காரணிகள் ஒன்று ரெண்டு இல்லை, ஏராளமான காரணிகள், அந்த ஒவ்வொரு காரணியாலையும் இவ்வளோ இவ்வளோ இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒன்றுமே இருக்காது, சைஃபர்னு ஆயிரும். அது இல்லாமல் மினிமம் வர்றதுக்கு காரணம் கரிமம். அந்த கரிமம் இருந்ததுன்னா கட்டாயம் அந்த மினிமம் மகசூல் வந்துடும். அதனால தான் இனி வர்ற ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆங்கிள்லையும் கொஞ்சம் செஞ்சு சொன்னாங்கன்னா இப்போ உங்கள் மாதிரி விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இந்த கரும்பில் வந்து முக்கியமாக அந்த இளங்குருத்துப்புழு, இந்த இடைக்கணு புழு, நுனி குருத்துப்புழு இப்படிலாம் வந்து அதிகமாக வரும். கரும்பில் வந்து இந்த இளங்குருத்துப்புழுக்கு நம்ம மண் அணைக்கிறது, இந்த கரிமசத்து, ஊடு பயிர், இந்த மூடாக்கு இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்திடும், இளங்குருத்துப்புழுவை கட்டுப்படுத்திடும். இந்த இடைக்கணு புழு வந்து இப்போ இங்கேயே செங்கல்பட்டு உயிரியல் மாயத்தில் முன்னாடிலாம் அந்த ட்ரைகோகிராமா பேரசைட் கார்டுன்னு கொடுத்தாங்க. அதை அப்போலாம் தொடர்ந்து நாங்கள் வந்து அந்த 2002 தொடர்ந்து பயிரில் வந்து கரும்பு பயிரில் வந்து அந்த ஒரு ஹெக்டேருக்கு 2.5 சிசின்னுவாங்க, ஒரு ஏக்கருக்கு 1 சிசி அந்த ஒட்டுமணி ஆட்டியை நாங்கள் கரும்பில் விடுவோம்.
அதுதான் இன்று வரைக்கும் வந்து அந்த இடைக்கணு புழுக்கு ஒரு பெரிய தீர்வாக இருக்குதுன்னு விஞ்ஞானிகள்லாம் நிறைய புத்தகங்களில் எழுதுகிறாங்க. அதுக்கு வந்து விளக்கு பொறி அப்படிலாம் கூட வைக்கிறாங்க, வச்சா கூட அது பெரிய வெற்றிகரமாக வரலை. இன்றைய வரைக்கும் இந்த போரர்ன்னு சொல்லுவாங்க, துளைப்பான் சொல்லுவாங்க, இந்த துளைப்பானுக்கு அந்த ட்ரைக்கோகிரம்மா, இந்த கைலோனிஸ் ட்ரைக்கோகிரம்மா ஜப்பானிக்கம்ன்ற ரெண்டு வகை, ஒன்று வந்து இடைக்கணு புழுக்கும் இன்னொன்று நுனி குருத்து புழுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அப்படிலாம் நான் வந்து ஆலை மூலியமாக கொடுத்ததை பயன்படுத்தி அந்த இடைக்கணு புழுலாம் நாங்கள் கட்டுப்படுத்தணும். முதல் ஆண்டு நான் 61 டன் வெட்டினேன்னு சொன்னேன். ரெண்டாவது ஆண்டு வந்து நான் அறுவடை செய்யும் போது 59 டன் வந்தது. முதல் கட்டையில் 59 டன் மகசூல் வந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா 59, அதுக்கு பிறகு 55, 53, 53, 49 ஒரு தொடர்ந்து ஒரு 6 வருஷம் ஒரு கணக்கு பார்த்திங்கன்னா அந்த 6 வருஷத்துக்கு சராசரி மகசூல் போட்டால் 55 டன். முதல் 6 வருஷம் இந்த கரிம சத்துலாம் அதிகமாக போட சரியான நேரத்தில் சரியான உரங்களை கொடுத்ததுனால இந்த முதல் 6 வருஷம் எனக்கு 55 டன் சராசரி மகசூல், அதிகபட்சம் 61, குறைஞ்சபட்சம் 49 வந்தது. கடைசியாக 17வது ஆண்டு வந்து எனக்கு 46 டன் வந்தது. இந்த 17 ஆண்டில் குறைஞ்சபட்சம் அந்த சீதோஷ்ணில் அந்த சரியாக பராமரிப்பு இல்லாத குறைபாடு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 31 டன்னும் குறைஞ்சது வந்தது. ஆனால் 17 ஆண்டுக்கு மொத்த சராசரின்னு பார்த்திங்கன்னா எனக்கு 46 டன் வந்தது. 46க்கு குறையில, அதிகபட்சம் 61, 46. ஆனால் முதல்ல 6 ஆண்டுக்கு வந்து நான் ஒரு சராசரி மகசூல் கணக்கிட்டேன், 61லேருந்து 49 வரைக்கும், அதாவது 61, 59, 53, 53 அப்படி வந்து 49 வந்து அதை ஒரு சராசரி கணக்கிட்டால் அதில் வந்து 55 டன் சராசரி வருது. அதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து நல்லா பராமரித்து இந்த பயிர் எண்ணிக்கைலாம் பராமரித்தா மகசூல் இழப்பு இல்லை. இதில் நான் இன்னொன்று வந்து இதில் குறிப்பாக பார்த்தா அந்த நடவு கரும்புலையும் பார்த்தேன், அந்த மருதாம் கரும்புலையும் பார்த்துருக்கேன். இந்த 17 வருஷத்து அனுபவத்தில் இந்த எங்கள் பகுதியில் வந்து அந்த செவ்வழுகள் நோய், சில ரகங்களில் இதே ரகங்களில் கூட மற்ற பகுதியில் வந்து அந்த செவ்வழுகள் நோய் இருந்தது. அது இல்லாமல் அந்த மஞ்சள் இலை நோயின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருந்திருக்குது. இங்கே குறிப்பாக நான் 17 ஆண்டும் பராமரித்த 17 ஆண்டும் அந்த செவ்வழுகள் நோய், அந்த கரிப்புட்டை நோய், அந்த வாடல் நோய் எதுவுமே தென்படலைன்றது ஒரு கூடுதல் தகவலாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இடைக்கண்ண புழு தாக்குதலுக்கு ட்ரைக்கோகிரோமா பாரசிடாய்ட்ஸ் அது வெளியிடுறேன் அப்படின்னீங்க, அதுதான் சிறந்த மெத்தேடு. ஏன்னா வளர்ந்த பயிரில் தான் தாக்கும், அது ரெண்டு கணுக்கு இடையில் தாக்கும். அது தாக்குறப்போ உள்ளே போய் மருந்தடிக்கிறது இதெல்லாம் பண்ண முடியாது. சருகு கழிக்கிறது ஒரு மெத்தேடு. இன்னொன்று இந்த ட்ரைக்கோகிரோமா பாரசிடாய்ட்ஸ் இது என்ன செய்யும், அந்த புழு பூச்சியினுடைய முட்டையில் தன்னுடைய முட்டையை வச்சு அழிச்சிரும். இதனால் எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. இது நன்மை செய்யக்கூடிய தேனீ வகையை சேர்ந்த பூச்சி. இதை வந்து இந்த ட்ரைக்கோகிரோமாவை அது லேபர் ஓரியன்ட் ப்ராசஸ், நான் தான் ஆரம்பித்தேன் தமிழ்நாடு கவர்மெண்டில் 1968 இதை ஆரம்பித்து 68 சென்டர் ஆரம்பித்தோம். பின்னால் நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து சர்க்கரை இணையத்துக்கு மாறின பிறகு என்ன காரணமோ என்னவோ தெரியலை, அதை சரியான அப்படி பணி செய்ய முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து 13 சென்டர் ஆக்குனாங்க. இப்போ அந்த 13 சென்டரும் கூட விவசாயிகளுக்கு சரியாக சப்ளை பண்ண முடியல. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இது ஒரு அருமையான மெத்தடு, இதை தொடர்ந்து செய்யணும். இதுக்கு வந்து அரசு தான் முயற்சி செய்யணும். அரசினுடைய முயற்சி இல்லாமல் இதை செய்ய முடியாது. தனிப்பட்டவங்க யாரும் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஏன்னா லேபர் ஓரியன்டுன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப லேபர் ஓரியன்ட் ஒன்று. அதே மாதிரி பூச்சி கட்டுப்பாடில் 1% இது தாக்குனா விவசாயிக்கு 1 டன் கரும்பு இழப்பு, 0.1% சர்க்கரை கண்டு முதல் ஆலைக்கு இழப்பு. இது ரெண்டு விதமான இழப்பு இருக்கிறதுனால அரசாங்கம் இதுக்கு உதவி செஞ்சால் பெரிய பொருளாதார ரீதியாக நம்ம இழந்த பொருளாதாரத்தை மீட்க முடியும், இனிமே இழக்காமல் இருக்க முடியும். அதனால் இது வந்து கட்டாயம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்ததை இடையில் சில பல காரணங்களால் விட்டுட்டோம், மறுபடியும் அதை செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதை செய்யணும். செஞ்சோம்னா மகசூல் உயர்வதற்கும் வழிவகுக்குது, சர்க்கரை கண்டு முதல் உயர்வதற்கும் வழிவகுக்குது, நல்ல கரும்பு கிடைக்குது. இந்த இடைக்கணுக்கள்னால் அதிகபட்சம் நீளம் கிடைக்குது,
அதிகபட்சம் நீளம் கிடைச்சா அதிகபட்சம் மகசூல் கிடைக்கும். இந்த ஒட்டு உணியாட்டை ஏன் முக்கியம்னா, இப்போ இந்த இடைக்கணு புழு வந்து எல்லா ரகத்தையும் தாக்கத்தில்லை, சில குறிப்பிட்ட உயர் சக்கரை சத்து உள்ள ரகங்களை அதிகமாக தாக்குது. அந்த வகையில் இப்போ வந்து சாகுபடியில் உள்ள ரகங்க ஒன்று இருக்குது, அரசாங்கமே வந்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ரகத்தை, 1333 1339 ஒரு ரகம். இதுக்கு முன்னாடி 29442 குளோன் நம்பரில் அது இருந்தது. அது அற்புதமான கரும்பு, நல்ல தடிமனாக, நல்ல வந்து சாயாத தன்மை, நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய கரும்பு. அதில் பெரிய குறை என்னன்னா, இந்த இடைக்கணு புழு அதை அதிகமாக தாக்குது. இப்போ இதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், விவசாயிகள்லாம் இது இடைக்கணு புழுக்கும் வந்து அவங்க லைட் ட்ராப்னு ஒன்று கொடுக்குறாங்க, அப்புறம் பெரமோன்னு ஒன்று கொடுக்குறாங்க, எதுவுமே பெரிய அளவில் அது எஃபெக்டாக இல்லை. நான் ஆலை மூலியமாக கூட கொடுத்தாங்க, அது சரியில்லைன்னு கூட சொல்லியிருக்கேன். பெரமோன்னா விவசாயிகள்லாம் தெரியும், அந்த அந்த ஆண் பூச்சிக்கு வந்து அந்த வாசனை போய் பெண் பூச்சி போல ஒரு உணர்வு ஏற்பட்டு அது மூலிமா இது வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடு நடக்கிறதா சொல்கிறாங்க. அது ஐயா தான் விளக்கமாக சொல்லணும் அந்த பெரமோனை பற்றி. பெரமோன் போ பார்த்தாங்க, இந்த லைட் ட்ராப் போட்டு பார்த்தாங்க, எதுவும் கண்ட்ரோல் வரல. இதெல்லாம் என்னன்னா, ஒரு நல்ல உயர் விளைச்சல் கொடுக்கக்கூடிய, உயர் சர்க்கரை சத்து கொடுக்கக்கூடிய ஒரு ரகம், இந்த இடைக்கணு குழுவால் மகசூல் இழப்பு ஏற்படுது. அதுதான் இங்கே குறிப்பிட விரும்புகிறோம். இப்போ ஐயா தான் என்னை வந்து அந்த சிஸ்டா கூட்டத்துக்கு ஒரு விவசாயின்ற முறையில் பரிந்துரை செஞ்சாங்க. அவருக்கு வந்து இந்த நிகழ்ச்சி மூலியமாக நான் ஒரு நன்றி சொல்கிறேன். அதே போல் ஐயாவுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் திரு ராமமூர்த்தின்னு அந்த சிஸ்டாவில் முன்னாடி தலைவராக இருந்தவங்க, அவங்கள வந்து அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தினாங்க. இதனால தான் இப்போ இந்த ஒரு வெளி உலகத்துக்கே ஒரு விவசாயி வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் மத்தியில் போய் விவசாயி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. இந்த கரும்பு மகசூல்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்டையிலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய விகர் சொல்லுவாங்க, அதனுடைய பொட்டன்சின்னு சொல்லுவாங்க. கரும்புனுடைய பருமன், அதனுடைய இடைக்கணு தூரம், அதனுடைய கிளைப்பு, அதனுடைய பொலிவு எதுவுமே குறையல. இதை மாதிரி நம்ம அங்கங்கே பொருள் அதிகமாக போட்டு அந்த பயிர் எண்ணிக்கைலாம் பராமரித்து எல்லா தொழில்நுட்பங்களையும் முக்கியமான தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கும் போது இந்த கரும்பே வந்து நடவு கரும்பு மாதிரி ஒரு பொலிவோடு இருக்குதுன்றது மிகவும் ஆச்சரியம். பண்ணையம் அப்படின்னாலே பண்ண நயம், அதுதான் பண்ணையம். நம்ம திருப்பி 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 செஞ்சோம்னா நயமாக இருக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும். பயிர் சுழற்சி ஒரு முக்கியமான தொழில்நுட்பம்னு எல்லா ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லுவாங்க, ஒரே பயிர் பண்ணக்கூடாதுன்னு. இங்கே ஏன் அப்போ ஒரே பயிரை வந்து 17 பண்ணுறாரு, இது தவறு இல்லையான்னு விஞ்ஞானிகளையும் கேட்கலாம், இது விவசாயிகளையும் கேட்கலாம். அதாவது நிலம் வச்சுருக்கவன் என்னால் ஒன்றும் செய்ய முடியலேன்னு கையை விரிச்சிட்டு இருந்தான்னா அவளை பார்த்து சிரிக்குமா அந்த நிலம், என்னென்னா ஏ இவ்வளோ நிலத்தை வச்சுருக்கியா, என்னத்தையாவது செய்ய அப்படின்ட்டு. ஒரு சென்டில் 1 டன்னு, 1 ஏக்கராக்கு 100 டன்னு, அந்த அடிப்படையில் சொன்னது முயற்சி பண்ணால் முடியாது எதுவும் இல்லை. அந்த மண்ணுடைய வளத்தை கூட்டும்போது கண்டிப்பாக வரும்ன்றது நிச்சயம். அதை ஏற்று நான் வந்து அதை 1 சென்டில் 1 டன்னுக்கு முயற்சி பண்ணுறேன்.